டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவரை போட்டிருக்காரு நம்ம ஸ்டூவர்ட் பிராட். இந்த சைடு நின்று பேட்டிங் ஆடினவர் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா. ஓவரால 35 ரன் கன்சிட் பண்ணியிருக்காரு ஒரே ஓவரில். இப்போ பால் பாய் பால் அப்படி என்ன நடந்துச்சு அந்த ஓவரில் அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூவர்ட் பிராட் ஆகட்டும் ஆண்டர்சனாக இருக்கட்டும் வேணும்னே பவுன்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி போட்ட ஒரு பவுன்சரை நம்ம பும்ரா சுத்த அது எஜ்ஜு பட்டு சிக்ஸுக்கு போயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் தான் நம்ம ஸ்டூவர்ட் பிராட் வந்து போட்டாரு. ஆனால் இந்த வாட்டி பும்ரா வந்து அதை சிக்ஸுக்கு தூக்கி அடிச்சிட்டாரு வெளியே. இந்த கேப்டன் பும்ரா வந்து டூயிங் இஸ் ஒர்க் தான். ஸோ டெய்லண்டராக வந்தாலும் அவர் வந்து ஒரு செமையான ஒரு ஹிட்டராக மாறிட்டாரு. இது வந்து ஒரு நோ பால் சிக்ஸர். ஸோ இன்னொரு பால் போடணும் நம்ம பிராடு. இந்த வாட்டி எப்படியா விக்கெட் எடுத்துடணும் குட் லென்த்தில் நம்ம ஸ்டூவர்ட் பிராட் வந்து பிச் பண்ணேன். நம்ம பும்ரா வந்து அதை சுத்த பார்த்தாரு. ஆனால் அது இன்சைட் ஏஜ் பட்டு அதுவும் ஒரு ஃபோர் போயிருச்சு. இந்த பக்கம் இருந்து போட்டால் தான் அடிக்கிறேன் நான் ஸ்டெம்புக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து போடுறேன் நம்ம பிராட் இந்த சைடு வந்து போட வந்தாரு. எந்த பக்கம் வந்து போட்டாலும் நான் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம பும்ராவும் அதையும் ஒரு சுத்து சுத்தி கிளியரான ஒரு ஸ்ட்ரோக்கு. ஆனால் என்ன பும்ரா நல்லா பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் கீழே தான் விழுந்துட்டாரு. அண்ட் இதுவும் ஒரு ஃபோர். சரிடா கடைசி பால் இந்த பால் நான் ஏதாவது ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக்ஸ் மறுபடியும் போட்டாரு. ஆனால் மறுபடியும் கிடைச்சது அதே ரிசல்ட் தான். இந்த வாட்டி கிளியரான ரொம்ப கிளியரான ஒரு சிக்ஸ். பேலன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகல. ஸோ அப்படியே நின்று டெலிவர் பண்ணார் ஸ்டான்ஸ்ல. ஸோ சிக்ஸர் பும்ரா வந்து 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு நம்ம ஸ்டூவர்ட் பிராட். பிராட் வந்து டோட்டலா 35 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. வைட்ல ஒரு ஃபோர் அதுக்கப்புறம் பிளஸ் நோ பால் இதெல்லாம் சேர்த்து டோட்டலா 35 ரன்ஸ். இதுதான் டெஸ்ட் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு வருஷமா ஆடுற டெஸ்ட் மேட்சஸ்லேயே இதான் ஹையஸ்ட் ரன்ஸ் தான் ஒரு ஓவர்ல வந்து கன்சீட் பண்ணியிருக்காரு ஒரு பவுலர். இந்த பேட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2007 யுவி வந்து பிராட வந்து ஓட விட்ட மாதிரி இப்ப இவர் ஓட விட்டுருக்காரு. பவுலர் அவரே தான், பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் மாறுறாங்க. இன்னொரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பாக்குறேன். பை கைஸ்.